Yeah.
என்னுடைய தாயாய குந்தாதி தேவி இளமையிலே ஏழு வயதிலே எப்படி பிறந்திருக்கும் பெற்றெடுத்திருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க எப்படி கேளுங்க தூர்வாசர் மகாமுனிவர் இருக்கின்றார் அன்னவரிடத்திலே குந்தி போகராஜனானவர் சில காலம் பழக்க வழக்கம் தருணத்திலே தூர்வாசர் மகாமுனிவராகப்பட்ட ஒரு நாடாக சென்று சில காலம் தவம் புரிவது வழக்கம் அந்த தருணத்திலே குந்தி போகராஜனுடைய நாட்டுக்கு நாளைக்கு நான் வரப்போகிறேன் ஐயா ஐயா குந்தி போகராஜரே உங்களுடைய நாட்டுக்கு நான் நாளைக்கு வந்து அமர்ந்து தவம் செய்ய போகிறேன் எனக்கு பணிவிட வேலை ஆள் செய்வதற்கு ஒரு வேலை ஒரு ஆள் வேண்டும் ஒரே ஒரு ஆள் பணிவிட வேலைக்கு எனக்கு அமர்த்தி கொடுத்தால் போரும் என்று கேட்டார் அவர் ஊர் உலகத்திலே வந்து ஓடு ஓடி நின்று தெருவில் எல்லோரையும் கூப்பிட்டு பாக்குறாரு அம்மா தூர்வாசர் மகாமுனிவர் வருகிறார் நாளைக்கு நம்ம நாட்டுல தவம் புரிய போறார் அவருக்கு கேட்கக்கூடிய பொருள்களை எடுத்து கொடுக்க வேண்டும் பணிவிட வேலைக்கு ஆள் வேணும் என்று கேட்டார் அவர் பேரை சொன்ன உடனே யாருமே வேலைக்கு வர மாட்டேங்கிறாங்க சாபத்தில் மிகுந்தவர் அப்படி சரியாக வேலை செய்யவில்லை என்றால் சாபம் கொடுத்து விடுவார் சாபம் கொடுத்து விடுவார் அந்த சாபமாகப்பட்டது நேர்ந்து விட்டால் நம்ம பொழைக்கவே முடியாது முடியாது அதனால அவர்கிட்ட வேலை சரியா செய்யலாம் சாபம் கொடுத்துருவாரு பயத்தால் ஏற்பட்டு யாரும் வரவில்லை யாரும் வரவே கிடையாது அப்படி குந்தி மகாராஜானவர் கூப்பிட்டு பார்த்து யாரும் வரல யாரும் வரல ஒரு திண்ணையின் மேல் அமர்ந்து மௌனமாக அமர்ந்து கொண்டிருந்தார் ஒரு முகம் ஒரு வாட்டமா இருந்தது என்னுடைய தாயாகிய குந்தாதி அவி ஏழு வயதான பெண்ணுதான் பள்ளியில் படித்து விட்டு வீதியின் வழியாக வந்து கொண்டிருந்தது அந்த வந்து வழியின் வழியாக வந்து தந்தையே எதற்காக மௌனமாக அமர்ந்து தலை குனிந்து நின்று கொண்டிருக்கிறேன் என்ன காரணம் என்று கேட்டார் அம்மா சின்ன சிறிய பெண்ணு உனக்கு தெரியாது அப்படி என்று கேட்டார் அப்படி கிடையாது தந்தையை என்னிடத்தில் கூறுங்கள் எதா இருந்தாலும் நான் செய்வேன் அப்படி என்று தெரிவித்தார் அம்மா குந்தாதேவி நாளைக்கு தூர்வாசர் நம்ம நாட்டுக்கு வந்து அந்த தவத்துக்கு கேட்கக்கூடிய பொருளை எடுத்து கொடுக்க வேண்டுமா அவர்கிட்ட ஆள் போக மாட்டாங்க பணிவிட வேலை ஆள் செய்வர்களுக்கெல்லாம் சாபத்தை கொடுப்பார் என்று பயப்படுகிறார்கள் அப்படின்னு ஒண்ணு அப்பேற்பட்ட சாபத்தினுடைய மனிதர் அவரு நான் தான் செஞ்சு வர அந்த வேலையை அப்படி என்று தாயாகிய குந்தாதேவி தூர்வாசரிடத்தில் கொண்டு போய் ஒப்படைத்தார் நாலொரு மேனி பொழுதொரு காலமாக தவம் புரிந்து பணிவிட வேலை செய்து வந்தார் சிறு சிறப்பமாக முடித்தார் ஏன்னா தவத்தில் அமர்ந்து கொண்டிருப்பாரா தவத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு பொருளை அவர் நினைப்பாரா அந்த நினைக்கக்கூடிய பொருளை எங்க அம்மா கையில இருக்குமா இதுதான் எடுக்க போறாங்கன்னு நினைச்சா இது வேணும் அப்படின்னு நினைச்சா அந்த பொருளு அவர் நினைக்கும் போதே அது கையில ரெடியா இருக்குமா ரெடியா இருக்கு அப்ப அந்த ஏழு வயதுலயே அவ்வளவு கண்ணும் கருத்துமாக பணிவிட வேலை செய்ததனால் குந்தாதேவி என்னிடத்தில் யாரும் வேலை செய்தவர்கள் எல்லாம் லாபத்தை பெறவில்லை ஆகினால் நல்லதாக நீ பரிபுரிந்திருக்கின்றார் ஏதாயிலும் என்ன கேளு நாளையோட தவம் முடி போயிருந்த நாட்டுக்கு நான் சென்று வரப்போகிறேன் என்னிடத்தில் என்ன இருக்கிறது நான் கொடுத்து விட்டு செல்கிறேன் சுவாமி நீங்கள் இருப்பது தவத்தில ஒரு அரண்மனையில இருந்தா ஏதோ பொன்பொருள் கேட்கலாம் தவத்தில் இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்கும் நான் கேட்டால் நீங்க என்ன கொடுப்பீர்கள் அப்படின்னு கேட்டாங்களா என்னிடத்தில் சீர சிறப்பமாக நீ பணிபுரிந்ததுனா உனக்கு ஐந்து மணிமந்திரத்தை நான் கொடுக்கிறேன் ஐந்து மணிமந்திரத்தை கொடுக்கிறேன் ஐந்து மணிமந்திரத்தை பெற்றுக் கொண்டு நான் என்ன செய்வது சுவாமி அப்படி என்று கேட்டதோ என்னுடைய தாயாகிய குந்தாதேவி கேட்டவுடனே அம்மா எதை நினைக்கின்றாயோ நினைக்கின்றாயோ இந்த மணிமந்திரத்தை எடுத்து ஒன்று உச்சரித்தால் அது அப்படியே நடக்கும் அப்பேற்பட்ட மணிமந்திரம் ஆகப்பட்டது இது அப்படி என்று சொன்னார் சரி பார்க்கலாம் அப்படி என்று எண்ணத்தை கொண்டு என்னுடைய தாயாகிய குந்தாதேவி தூர்வாசனத்தில் ஐந்து மணிமந்திரத்தை பெற்றுக் கொண்டு குளக்கரைக்கு சென்றது அந்த நதியை பார்த்த உடனே இரவு 12 மணி அளவு நிலவாகப்பட்டது அந்த தண்ணீரில் பார்த்த உடனே அழகாக தெரியுது வட்டமா வட்டமா அழகா தெரியுது
குளக்கரைக்கு சென்றது குளக்கரைக்கு சென்றது என்றுதான் சொல்கிறார்கள். மாடியிலிருந்தே பார்த்திருக்கிறாங்க அந்த குளக்கரையை. அப்படி பார்த்தவுடனே அந்த நிலவாகப்பட்டது கண்ணுக்கு அழகாக தெரிந்த உடனே இரவில் வரக்கூடியவர் யார்? இரவில் சந்திரன். சந்திரன் இரவில் சந்திரன் வருகின்றார், வருகிறார். பகலில் சூரியன் வருகிறார், வருகிறார். அப்ப இரவில் அந்த சூரியனை நினைத்தார், வருவாரா? வருவாரா? வரமாட்டார், வரமாட்டார். ஊர்வாசர் கொடுத்த மணிமந்திரம் அகப்பட்டது பொய்யாக நான் போக வேண்டிய கடவுள் என்று நினைத்துக்கொண்டு என்னுடைய தாயாகிய குந்தாதேவி இரவில் எப்போதுமே சூரியன் வராது, வராது. அவர் சொன்ன மந்திரத்தில்தான் பார்க்கணும். அப்படி என்று எண்ணத்தை கொண்டு இந்த சந்திரனை விட்டு விட்டு சூரிய பகவான் நினைத்துதான் ஒரு மணி மந்திரத்தை எடுத்து உச்சரித்த உடனே என்னுடைய தந்தையார் பார்த்தார். அவர் எங்கிறார் தெரியுமா? மேலோகத்தில் இருக்கிறார். என்னுடைய தாய் ஆகிய குந்தாதேவி பூலோகத்தில் இருந்து அவரை வேண்டுகிறது. அப்படி பார்த்த உடனே என் தந்தையார் பார்த்தார், ஏதோ ஒரு சிறிய பிள்ளை குந்தாதேவி நம்மை மருந்தி தவத்தில் நின்றது போல என்னை நினைத்து ஒரு மணிமந்திரத்தை எடுத்து உச்சரிக்கிறது. ஆனால் அந்த மணிமந்திரம் அகப்பட்டது யாரு தெரியுமா? தூருவாசர்து. நம்மை போல ஒரு பெருத்த மனிதன் சாபத்துள்ளவர். அப்படி நாம் செல்லவில்லை என்றால் அந்த மந்திரமாகப்பட்டது நம்மளையும் சேர்த்து அழித்து விடும். ஆகையினால் பொய்யாக சேர்ந்து விட்டால் அவருக்கு பழி நேர்ந்து விடும். அந்த மந்திரத்தை மெச்சி நேராக சென்று பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு சிந்தித்தார். இந்த தருணத்திலே பகலில் நேரா பூலோகம் சென்றார். நம்மை பகலில் இவ்வளவு மேல இருந்து ஒளி அடிச்ச உடனே பூமி தாங்க முடியல, கீழே சுடுது. நேராக சென்று பூலோகத்துக்கு சென்று நேராக பார்த்தால் எரிந்து சாம்பலாக ஆகி விடுவார்கள். அப்படி என்னுடைய தந்தையார் ஒரு சூரிய பகவான் நினைத்து நாம் என்ன செய்யணும் தெரியுமா? இரவில் வரக்கூடியவர் சந்திரன், பகலில் சூரியன் வரமாட்டார் நினைத்தார். ஆனால் அந்த பெண்ணுக்கு நாம கட்டாயம் இறங்கி போகணும். இந்த தவத்து மெச்சி என்ற எண்ணத்தை கொண்டு சூரியன் உருவத்தை மறைத்தார். ஏன்? அந்த ஒளியாகப்பட்டது கீழே வந்தால் எரிந்து விடுவார். அதனால சூரியன் உருவத்தை மறைத்து ஒரு ரிஷியாக கீழே இறங்கி வந்தார். பெண்ணே, இதற்காக என்னை அழைத்தாய்? குந்தாதேவியே, நான் தான் சூரிய பகவான் வந்திருக்கிறேன் என்று தெரிவித்தார். சூரியன் நீ கிடையாது, கிடையாது. காலையில பாக்கலையா? நானு எவ்வளவு ஒளி பிரகாசமா, எவ்வளவு அழகா வந்து சுடும் அது. நீ நேரா ஒரு முனிவரா வந்து நிக்கிறேன் கேட்டா, அப்படி நேராக வந்தா மாநில தாங்க மாட்டார். நீ நினைத்தக்கூடிய தவத்துக்குண்டன அந்த மந்திரத்தை மெச்சு என்னை பரிசோதித்ததனால் உனக்காக இந்த உருவத்தை மாற்றினார் ரிஷியாக வந்து சூரிய பகவான் என்று. சுவாமி, தெரியாமல் செய்து விட்டேன். ஏழு வயதான பெண்ணு, எனக்கு அவ்வளவு தெரியாது. பரியாசத்துக்கு நான் செய்து விட்டேன். தூர்வாசர் கொடுத்த மணிமந்திரம் பொய்யாகுமா என்று நினைத்தேன். ஆனால் அவரது மந்திரம் மெய்யாக போயிட்டது. சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள் என்று பெண்பவா நேரா சொல்லி முடிச்சுட்டே. ஏன் அப்படி நான் நேராக வந்து நேராக போவது கிடையாது? ஏதாவது ஒரு பொருள் எடுத்து தான் போவான். என்ன பொருள் இருக்குது என்னிடத்தில்? நீ இருக்கின்றாய், நான் இருந்து என்ன செய்ய முடியும்? உன்னை கட்டி நான் சேர போகிறேன் என்று சொன்னார். சுவாமி, ஏழு வயது எனக்கு, எனக்கு பரியாசமாக தூருவாசர் கொடுத்த மணிமந்திரத்தை வைத்துக் கொண்டு நான் பரியாசமாக செய்தேன். என்னை கட்டி சேருவேன் என்றால் ஏழு வயதான பெண்ணாச்சே, உலகத்துக்கு நீதியாகுமா? பார்ப்பவர்கள் பழிப்பார்களே, ஏசுவார்களே. இந்த சின்ன சிறு வயதிலே இந்த பெண்ணை இப்படி இருக்கின்றாள் என்று ஏசுவார்கள். அப்படி என்று அழுது உழம்பினால் பெண்பாவா, தூருவாசர் கொடுத்த மணிமந்திரம் ஐந்து மந்திரத்தில் ஒரு மந்திரம் உனக்கு என்னை வரவழைத்தது. ஆனால் நான் வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மணிமந்திரத்தை எடுத்து உச்சரித்தார், இந்த தருணத்தில் நீ வயதுக்கு வந்து விடுவாய், பருவப்பெண்ணாய் விடுவாய். ஆமா, அப்படி என்னிடத்தில் தூர்வாசருக்கு ஒப்பிட்டமாக மந்திரம் என்னிடத்தில் மணிமந்திரம் இருக்கிறது. ஒரு மணிமந்திரத்தை எடுத்து உச்சரித்தார். தாயாகிய குந்தாதேவி பருவம் அடைந்து வயதுக்கு வந்து விட்டார். இரவு நேரத்தில் ரிஷி பண்டம் ராகு தங்காது என்று முன்னோர்கள் பெரியோர்கள் கூறுவார்கள். தன்மை போல என்னுடைய தந்தையானவருடைய தாய் ஆதிய குந்தாதேவியை சேர்ந்தார். அப்படி நான் இரவு நேரத்திலே தட்டால் என்று நான் பிறந்தேன். அப்படி பிறக்கின்ற தருணத்திலே தூர்வாசர் கொடுத்த மணிமந்திரம் சரியாக முடிந்து விட்டது. நாம் கொடுத்த மணிமந்திரமும் சரியாக நான் சென்று சுவாமி, இந்த பிள்ளையை கொடுத்து விட்டு செல்கிறாயே, இதை எடுத்துக்கொண்டு நான் ஊர் உலகத்தில் சென்றால் கேவலமா பேசுவாரே, கேலிதமாக பேசுவார்கள். இந்த சின்ன சிறு வயதிலேயே ஒரு பிள்ளை வாங்கி வந்திருக்கிற அந்த பொண்ணு இன்னும் பெருசா நான் இந்த நாட்டே கெட்டுருவான்னு பேசுவாங்க.
வாய் கூசாமல் இருக்கிறவர்கள் எல்லாம் ஜனங்கள் எல்லாம் பேசுவார்கள். இந்த பிள்ளையை நான் என்ன செய்வது? நான் என்ன செய்வது? என்ன செய்வது? அப்படி என்று அழுது புலம்பினார். அம்மா, எதற்கு மஞ்ச வேண்டாம்? மஞ்ச வேண்டாம். இனி ஒரு மந்திரத்தை எடுத்து நான் உச்சரித்தான் 7 வயதாக மாறிவிடுவார். இளம்பெண்ணாக மாறிவிடுவார். மாறிவிடுவார். அப்பொழுது நான் 7 வயதாக மாறிவிட்டால் எனக்காக பிறந்த குழந்தையை நான் விட்டு விட்டு எங்கு சென்று ராவில் உண்டுவதா உணங்குவதா உறங்குவதா நித்திரை வருமா வருமா அப்படி என்று கேட்டார். என்னுடைய நேத்திரம் அது மேல் பட்டுக் கொண்டே இருக்கும். நீ கவலைப்படாதே. ஆகையால் எனக்காக பிறந்த பிள்ளை சிறப்பாக இருக்கும். ஆகையால் நான் சொல்கிறேன், பேழை ஒன்று அமர்த்தி கொடுக்கின்றேன். ஆகாயவாணியார் அழைத்து பேழை ஒன்று அமர்த்தி அந்த பேழையின் மீதில் என்னுடைய தாயாகிய குந்தாதேவி முந்தானி ஆடையை கிழித்து தொட்டிலில் போட்டு அந்த பெட்டிக்குள் போட்டு அந்த முந்தானியை மேல வைத்து வைத்து வைகையாற்றில் விட்டு விட்டு சென்றுவிடு என்று தெரிவித்தார். அதன் பிறகு இளமையாக என்னுடைய தாயாக குந்தாதேவி ஒரு மணிமந்திரம் எடுத்து உச்சரித்து 7 வயதாக மாற்றி விட்டார். அடி நித்திய